ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹவு டு ஃபைனலி. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாடு அரசு இதற்கு முன்னதாக, அதாவது போன மாதம், அனைவரும் இசேவை மையம் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆன்லைனில் அந்த இசேவை மையத்துக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது போட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை டேட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. நம்மளில் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தோம். அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே இசேவை ஐடி அவங்க இப்போ லாஸ்ட் வீக்கு இஷ்யூ பண்ணிட்டாங்க. எல்லாருக்குமே இசேவை ஐடி வந்துருச்சு. அவங்க எல்லாருமே இப்போ அந்த இசேவை மையத்தை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ திரும்பவும் இந்த மாதம் அதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. இது எப்போலேருந்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, June 1, 2023 June 30, 2023 வரையும் நம்ம இதை ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கு நான் இப்போ உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்க்கில் போய்ட்டு ஆன்லைனில் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட் டைம் அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே இசேவை ஐடி வழங்கிட்டாங்க. அதாவது 13,000 அப்ளை பண்ணியிருந்தாங்க. அப்ளை பண்ண 13,000 இசேவை ஐடி வழங்கிட்டாங்க. அவங்க இப்போ இசேவை மையம் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா, கிராமப்புறங்களுக்கு விண்ணப்ப கட்டணம் 3,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றும் நகர்ப்புறத்திற்கு 6,000 நீங்கள் பே பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் கட்டாயம் இதை தொடங்குகிறோம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை ஒரு டைலமோவில் இருந்தீங்க அப்படின்னா நல்லா ஆழ்ந்து யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த மணி உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகாது. அதனால் நல்லா யோசித்து முடிவு எடுத்துக்கோங்க. இந்த இசேவை மையம் தொடங்குறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் தேவை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் தரப்புலேருந்து. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு குவாலிஃபிகேஷன் என்னென்னா, அந்த இசேவை மையம் ஆப்ரேட்டர் கண்டிப்பாக 12 பாஸ் பண்ணியிருக்க வேண்டும். 12th அந்த ஆப்ரேட்டர் முடிச்சிருக்கணும். அதுபோக அவருக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் கொஞ்சம் இருக்கணும். அது போக இங்கிலீஷ் அண்டு தமிழ் படிக்க எழுத ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக ஆப்ரேட்டர், அதாவது அந்த இசேவை மையம் வந்து சர்டைன் ஃபெசிலிட்டிஸ் அதில் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பப்ளிக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெயிட்டிங் ஏரியா இருக்கணும், அவங்களுக்கு குடிக்க தண்ணி இருக்கணும், வயசானவங்களுக்கு ரேம்ப் ஃபெசிலிட்டி போட்டிருக்கணும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அது போக ஒர்க்கிங் ஹவர்ஸ், அவங்க மினிமம் 8 ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக குறைந்தபட்ச இன்டர்நெட் ஸ்பீட் 2 MBPS நெட் கனெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் தான் வச்சுருக்கணும். நீங்கள் ஒய்ஃபை, அதாவது மொபைலில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு செப்பரேட்டாக நீங்கள் ஒரு ப்ராட்பேண்ட் வாங்கியிருக்கணும். அது போக உங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் வேணும், பிரிண்டர் இருக்கணும், ஸ்கேனர் இருக்கணும், பயோமெட்ரிக் டிவைஸ் இருக்கணும். இது எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சில பேர் சிஎஸ்சி மையம் நான் வச்சுருக்கேன், சிஎஸ்சி ஆப்ரேட்டராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு தயவுசெய்து அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா சிஎஸ்சி சென்டரையும் இசேவை மையத்தையும் மெர்ஜ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இன்டகிரேஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் சிஎஸ்சி சென்டர் வச்சுருந்தாலும் இனி வருங்காலங்களில் இசேவை மையம் நீங்களும் ஆப்ரேட் பண்ணலாம். இதுக்காக நீங்கள் இதுக்கு தனியாக அப்ளை பண்ண வேண்டாம். அப்ளை பண்ணி உங்கள் மணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதனால் சிஎஸ்சி சென்டர் வச்சுருக்கவங்க தயவு செய்து இதுக்கு அப்ளை பண்ணாதீங்க. ஃப்யூச்சரில் உங்களுக்கு இதோட இன்டெக்ரேட் ஆயிரும். நீங்கள் எந்த வித கவலையும் பட தேவையில்லை. மற்ற மக்கள் எல்லாரும் இந்த வாய்ப்பை இன்னொருக்கு பயன்படுத்திக்கோங்க. தமிழக அரசின் அனதர் வாய்ப்பு ஒரு நமக்கு கிடைச்சிருக்கு. இதை எல்லாரும் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க. மேலும் நான் இன்னொருக்கு சொல்கிறேன், இது நம்ம எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்துக்கோங்க. மேலும் உங்களுக்கு அதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணி வைக்கிறேன். மேலும் இன்னொரு தகவலோட இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.